ஒரு அழகான குடும்பம் ஒரு அன்பான அம்மா குடிக்கு போதைக்கு மட்டுமே அடிமையான ஒரு அப்பா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் ரெண்டு பேருமே வளர்ந்து வராங்க காலப்போக்கில் ஒருத்தன் அவங்க அப்பா மாரி குடிகாரனாக மாறிடுறான் அவன்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் நான் இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா பார்த்து தான் வளர்ந்தேன் நான் அவரை மாதிரி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான் அதே இன்னொரு பையன்ட்ட கேட்டால் அவன் நானும் எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் குடிச்சிட்டு வரும்போது எங்கள் அம்மாவை ரொம்பவே துன்புறுத்துவார் எங்கள் அம்மா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நான் எங்கள் அப்பாவை போல எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ரெண்டு பேருமே அவங்க அப்பா கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே சூழல் ஒரே குடும்பம் ஒரே அம்மா ஒரே அப்பா தான் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கற்றுக்கிட்ட விஷயங்கள் வேற வேற நாம் முன்னாடி இருக்கிற விஷயத்தை நாம் நல்ல முறையில் அணுக ஆரம்பித்தோம்னா நாம் வெற்றியாளராக ஆகலாம் ஆனால் நம்ம தவறான முறையில் அணுக ஆரம்பிக்கும் போது நாம் வெற்றியை பார்க்குற பார்வையாளராக மட்டும்தான் ஆக முடியும் நாம் வெற்றியாளராகிறதும் பார்வையாளராகிறதும் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது இன்னாலும் சாதிக்க முடியும்